ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பைக்ஸ் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ரேர் பைக்கிங், கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் ரேராக இருக்கும் இந்த பைக். ஸோ இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா, கவாசக்கி வல்கன் எஸ். பார்த்தீங்கன்னா ஒரு குரூசர் டைப் பவரை விட நமக்கு டார்க் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இதோட டார்க் வந்து 62 நியூட்டன் மீட்டர் டார்க் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசர் டைப்னு சொல்லுவீங்களா. ஸோ க்ரூசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலாம் ஓகேங்களா. எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் நீங்கள் சாலிடாக அடிக்கணும்னா ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக போகலாம். அவ்வளோ தூரம் கம்ஃபர்டாக இருக்கும். என்ன பெட்ரோல் விற்கிற ப்ரைஸ்க்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பெட்ரோல் பற்றி மைலேஜ்லாம் பற்றி யோசிச்சிங்கன்னா இந்த பைக் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ க்ரூசர் செக்மெண்ட்டில் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரைவல்ஸ் இருக்குது. ஸோ நிஞ்சாலே 650 cc இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் க்ரூசர்னு சொல்ல முடியாது. ஹார்லியில் இருக்குது. ஸோ அது வந்து டிபெண்டிங் ஆன் ஓனர்ஸ் பொறுது. ஸோ என்ன வாங்குறாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இதோட டேங்கை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது க்ரூசர்ன்றனால இது வந்து 14 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதோட மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து வெறும் 14 லிட்டர்ஸ் தான். க்ரூசருக்கு கொஞ்சம் கம்மி இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக்கிங் பற்றி சொல்லணும்னா மிஷின் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம். ஸோ மேலோட்டமாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரைடில் கண்டினியூ பண்ணிப்போம். இதோட கன்சோல் நான் சொல்லணும், ரொம்பவே ஸ்லிம்மன் ஸ்லீக்காக இருக்குது. சின்னதாக கொடுத்துருக்காங்க அந்த ஹேண்டில் பார். ஸோ இது வந்து நீங்கள் உட்காந்து காமிச்சிங்க இதோட பொசிஷன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், ஹேண்டில் பார் வந்து உங்கள் கிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சொல்லணும்னா அண்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தோன்னே ஃபீல் பண்ணலாம். ஸோ இது வந்து எவ்வளோடா வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 235 kg ஓகேங்களா. அப்புறம் சம் ஆஃப் த ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் 235 kg மாதிரி ஃபீல் ஆகலை. நீங்கள் இறங்கி தள்ளும் போது தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. பட் ஓட்டும் போதெல்லாம் அந்த ஃபீல் பண்ண மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. நான் அதோட சவுண்ட் இப்போ காமிக்கிறேன் எப்படி இருந்து பார்க்க பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓனர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் கேட்க வேண்டியிருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் நிறைய பிளான்ஸ்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ ஓனர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க ப்ரோ. உங்கள் நேம் அதெல்லாம் பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஸோ பைக்கை பற்றி உங்களுக்கு நீங்கள் எதுக்காக இந்த பைக் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்மளும் ஒரு ப்ரொஃபஷனல் ரைடர் தான். இதுக்கு முன்னே ஆல் இந்தியா டூர் 2 முறை பண்ணியிருக்கிறோம். இது வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வேர்ல்டுலே டாப் 10 இருக்கிற ஒரு க்ரூஸ் கிங். இது இதை எடுக்கணும்னு ஒரு 4-5 வருஷமாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் அதுக்கு உண்டான வாய்ப்பு கட்சி. வாங்கின நேரம் இந்த கொரோனாவில் மாட்டிக்கு எங்களால் லாங் ரைடே பண்ண முடியல. திடீர்னு இந்த 2வது அலை வந்து சூழ்நிலையே மறுபடியும் திருப்பி போட்டுச்சு. இப்போ தான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்த மாதம் ஆல் இந்தியா டூர் போகலான்னு பிளான் இருக்குது. லாக்டவுன் முடிஞ்சது பிளான் இருக்குது. மறுபடியும் இந்த கொரோனாவில் அதிகமானால் போக முடியாத சூழ்நிலை கூட வர வாய்ப்பு. நீங்கள் லாங் ட்ரிப்லாம் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட் வந்து நிறைய சொல்லியிருந்தோம் அவங்களை பற்றி. ஸோ என்னென்னலாம் குளோபல் அவேர்னஸ் பற்றிலாம் நிறைய சொன்னாங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ போகிறப்ப என்னெல்லாம் பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க? பொதுவாக அந்த ரைடர் கிளம்புறது வந்து மழை காலத்தில் கிளம்ப மாட்டாங்க. ஆனால் நான் கிளம்புறது மழை காலத்தில் தான். ஏன்னா அந்த மழை காலத்தில் தான் அந்த ரோட்டு ஓரம் நம்ம இங்கே வெதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த புங்க வெதை, வேப்ப வெதை இதெல்லாம் மழை காலத்தில் போகும்போது ரோட்டில் அப்படியே தூவிட்டு போனால் அது செடியாக வளர்ந்துடும் பாருங்க. ஓகே. அதனால் நான் வெயில் காலத்தில் ரைடு பண்ணுறது. இந்த மழை காலம் இந்தியாவில் பெய்கிற இந்த மழை காலத்தில் நான் மயில் நெஞ்சந்தான் ரைடு பண்ணுறேன். அதுமாரி வழி இது ஏதோ நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு மர வளர்ச்சின்னு பார்த்து ஒரு குளோபல் வார்மிங்கு நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் 0. ஸோ கைஸ், ஃபைனலி இப்போ பைக் வந்து ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பைக்கோட ஓவர் லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜைஜான்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதோட கஸ்டம் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதோட டிஜிட்டல் மீட்டர் பாருங்கள். ஓகே, நியூட்ரல் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு உங்களுக்கு ஹியரபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல ரொம்ப லவுடாக இருக்குது எனக்கு. ஓ என் வாய்ஸ் எப்படி கேட்டுச்சுன்னு தெரில உங்களுக்கு, செம்ம சவுண்டாக இருக்குது சீரியஸாக. ஓகே க்ளவுஸ்லாம் போட்டாச்சு. ஸோ எங்கிட்ட இருக்க கியர்ஸ், ஸோ கியர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் ஆஃப் முடிஞ்ச அளவுக்கு. வாவ் ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு என் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரில. டார்க் செம்ம டார்க்குங்க மிஷின், நீங்கள் பாருங்கள். ஓ என்ன ஸோ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும்னா இந்த பைக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன் ஓகேங்களா. ஸோ என்னால் வந்து ஃபீல் வந்து வேறு லெவல் பண்ண முடியுது, நீங்கள் பாருங்கள். ஓலி சீரியஸாக வேறு லெவல் டார்க்குங்க இந்த மிஷினில். என் வாய்ஸ் உங்களுக்கு ஏரபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து செம்ம சவுண்டுங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பைக்கு வந்து வெயிட் அதிகம்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து எனக்கு அப்படி ஃபீலே ஆகலை சுத்தமாக. நான் ஒரு 235 கிலோ வெயிட் ஓட்டுற மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. அண்டு என்னால் டாப் ஸ்பீடெலாம் செக் பண்ண முடியாது இந்த பைக்கோடது. ஈஸியாக வந்து 200+ போயிடும் இது. ஆனால் வந்து இப்போ நான் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ரோட், அந்த அளவுக்குலாம் ஓட்டினேன்னா அவ்வளோதான் இந்த ரோட்டில். இங்கே பாருங்கள், ஓ செம்ம சவுண்டு, பப்ளிக் ரியாக்ஷன் பாருங்க. அண்டு வேற லெவல் கம்ஃபர்ட்ங்க. ஃபுட் பெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்வர்டட் ஃபுட் பெக்ஸு. சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இந்த பைக் ஓட்டினா தான் அதெல்லாம் வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ கிடையாது, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பிரேக்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது பிரேக்கிங்கு, ஏன்னா ஏபிஎஸ் தான் இது, பட் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி போவோம் இந்த சைட் போ. அண்ட் இதோட டேர்னிங் ரேடியஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப 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 அதிகம். ஓகே இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் சொல்ல இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஏற்றி இறக்குனா தான் ஸ்பீட் பிரேக்கர்ஸில், இல்லைனா ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 127 mm தான். ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் பைக் ஹேண்டில் பண்ணலாம், இல்லைனா கண்டிப்பாக இன்ஜின் தரத்தட்ட வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோட டார்க் மட்டும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கியரில் தான் போயிட்டுருக்கேன், இன்னும் நான் தேர்ட் கியரே போகல பைக்கில். இப்போ நான் ஓட்டினதுலேருந்து ஃபர்ஸ்ட் கியரில் 25, இப்போ நான் முறுக்கிறேன், டார்க் மட்டும் எப்படி இருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கியரில் 70+ நினைக்கிறேன். நான் ஸ்பீடோ மீட்டர் பார்க்கல, ஏன்னா பைக் வந்து என்னை அப்படியே லிட்டரலாக பின்னாடி தள்ளிடுது பைக்கு. என்னால் சுத்தமாக ரோட்டில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, பேச கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அந்த அளவுக்கு இருக்குங்க பைக்கு. போதுங்க ஃபர்ஸ்ட் கியர்லயே. வாவ் சீரியஸ்லி இங்க பாருங்க டர்னிங் ரேடியஸ் பாருங்க, பைக் கீழவே போயிருச்சு. ஒரு ரோடு பத்தல இந்த பைக்கு டர்னிங் ரேடியஸ். சோ நம் ஃபோட்டோ ஷூட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கலாம், அட்மிரல் இட்ஸ் அட்மிரல்னு இருக்கும். ஸோ நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பைக்லாம் கொடுத்தா நான் ஈஸியாக 1000 கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர்ஸ் கூட ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த பைக்கிலலாம். நான் பாட்டு க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன ஒரு பெனிஃபிட்னா இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, அது ஒன்று தான். எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கம்மி தான், கம்மினு இல்லை ரொம்பவே கம்மி இந்த பைக்கில் எலக்ட்ரானிக்ஸு. ஸோ இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் கூட எதுவும் கிடையாது, நார்மல். ஜஸ்ட் நீங்கள் 650cc ஓட்டணும், ஒரு க்ரூசிங் பைக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்டு மிரர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல விசிபிலிட்டியாக தான் இருக்குது, பின்னாடி வரதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக விசிபிளாக இருக்குது. ஸோ ஹேண்டில் பார் பொசிஷன் தாங்க அல்டிமேட், செம்ம கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ ஆஹா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கலங்க நான் ஓட்டுற அளவுக்குலாம், ஆனால் பைக் செம்ம டார்க்கு.
உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சூப்பர் வேற லெவலில் இருக்கு. எனக்கு எக்ஸாஸ்ட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த பைக்கில். அண்டு பப்ளிக் அட்டென்ஷன் பார்க்கணுங்களே இந்த சவுண்டுக்கு. நான் இப்போ வரைக்குமே தேர்ட் இயர் போடலங்க, அந்த அளவுக்கு பைக்கு டார்க்காக இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னரிங்லாம் அந்த அளவுக்கு பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து க்ரூசர் பைக்குன்றனால நீங்கள் கவுண்டர் ஸ்டியரிங் கற்றுக்கணும். கவுண்டர் ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்ஸாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது தெரியாமல் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கில் தான் போய் முடியும், ஓகேங்களா? அதனால் கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதே இது பெட்டர். ஸோ நீங்கள் கார்னரிங்லாம் பண்ணணும்னா இந்த பைக் சூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அதுக்கு வந்து தனி சூப்பர் ஸ்மூத் செக்மெண்ட் போயிடணும் நீங்கள், ஓகேங்களா? தேர்ட் இயரில் நான் ஈஸியாக 114 நான் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஓகே, ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைக் கொடுத்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பாருங்கள் டேர்னிங் ரேடியஸ்லாம் ரொம்ப அதிகம். ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய்.